அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் பெனாசிர். வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக் ஆஃப் மாம் சீசனிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோமஸ்ட் எல்லாருக்கிட்டேயும் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, பிகாஸ் கிட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எக்ஸாம்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்னு ரொம்பவே பிஸியாக போய்கிட்டிருக்கு. நானும் என்னோடய ஒர்க்கோட ஃபுல் ஆக்கியபைடாக இருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்க முடியல. அண்ட் நிறைய பேர் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் ஃபீட்பேக் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க, எஸ் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் என்னோடய ஹஸ்பண்டை நான் மீட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி மீட் பண்ணேன், நான் சவுதிக்கு போனேனா இல்லை அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்களான்றது தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் மாம் சீசனிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நான் எங்கே ரெடியாகி கிளம்பிட்டேன்னா என்னோடய கசின் வீட்டுக்கு போகிறேன். என்னோடய கசின் பிரதருக்கு குழந்த பிறந்திருக்கு. பிறந்து ஒரு 6-7 மந்த்ஸ் ஆச்சு. ஜி டு சம் ஆஃப் த அதர் ரீசன் போக முடியல, போய் பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அண்ட் இப்போது அங்கே தான் போய்கிட்டிருக்கோம். ஸோ போகிற வழியிலே பேபிக்கான கிஃப்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். அண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வெதர். ஸோ லைட்டாக மழை தூரிட்டே இருந்துச்சு. அண்ட் கிளைமேட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் நாங்களும் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் பேபியை பார்த்தோன்னே ஜிஷான் அண்ட் ஜியான் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பேபிக்காக வாங்கிட்டு போன கிஃப்ட்ஸ். அண்ட் எனக்கு சீ ஃபுட் ரொம்பவே பிடிக்குன்றதுக்காக எங்கள் மாமி எனக்காக சீ ஃபுட்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நிறைய சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எனக்காக சமைச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபிஷ் பிரியாணி செஞ்சுருந்தாங்க, அதோட கிறிஸ்பி ப்ரான்ஸ், அப்புறம் ப்ரான் பெப்பர் மசாலா, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் 65 அண்ட் ரைத்தாவில் 2 டைப் ஆஃப் ரைத்தா அண்ட் ஸ்வீட்ஸில் 2-3 ஸ்வீட்ஸ். ஸோ என் பிளேட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என் பிளேட் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி பொட்டேட்டோ கேரட் கீரோட என்னோட லஞ்சை முடிச்சிட்டேன். அண்ட் அங்கே கொஞ்ச நேரம் எல்லாரோடையும் பேசிட்டு ஈவினிங் கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் வேளாச்சேரியில் இருக்குது. அண்ட் ரிட்டர்ன் போகும்போதும் பார்த்திங்கன்னா மழை தூரிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி கிளைமேட்டே ரொம்பவே நல்லா இருந்துச்சு சென்னையில். அண்ட் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தேன் என் வீடை செட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு, அதுக்காக டைனிங் டேபிள் வாங்க நான் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போன வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே வாங்கின என்னோடய டைனிங் டேபிள் வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டைனிங் டேபிள் ஃபிட் பண்ண போகிறாங்க. நாங்கள் வந்து இந்த டைனிங் டேபிள் சரவணால தான் வாங்கியிருந்தோம். ஸோ வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு அண்ட் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து தனியாக சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க. இதுதான் நாங்கள் வாங்கின டைனிங் டேபிள். சின்னதாக காம்பேக்டாக 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல நீட்டான அழகான டைனிங் டேபிள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக மட்டன் பாயா வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ ஈஸியாக இந்த மட்டன் பாயா பண்ணலான்றதை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மட்டன் பாயா பரோட்டா இடியாப்பம் சப்பாத்தி இட்லி தோசை இதுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக காட்ட போகிறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி 2 ஆடோட காலை எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம்
குக்கரில் வேக வைக்க போகிறேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அது ஒரு 10 விசிலுக்கு வைக்க போகிறேன். மீன்வெல் இன்னொரு பேனில் வந்து கொஞ்சம் 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் 2 பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அண்ட் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் அதில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி அண்ட் புதினா லீவ்ஸை சேர்த்துட்டு இதை ஒரு குயிக் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போது நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், அண்ட் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், அண்ட் 3 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் இதெல்லாம் இப்போது நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அண்ட் மீன்வைல் இந்த பாயாக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் 1/2 கப் கோகனட் எடுத்திருக்கேன், 1/4 பச்சை மிளகாய், அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய், அப்புறம் உடச்ச கல்லை, அதுக்கப்புறம் பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசா, அப்புறம் சோம்பு கொஞ்சம், மிளகு ஜீரகம் கொஞ்சம். உங்களுக்கு பாப்பி சீட்ஸ் வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இப்போது மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் தேவையான வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி. அண்ட் இது கொஞ்சம் நேரம் பாயில் ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட குக்கரில் விசில் 10 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். நம்மளோட கால் வந்து சூப்பராக வெந்துருச்சு. இன்கேஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா திரும்பி ஒரு 5 or 6 விசில்ஸ் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மட்டன் கால் வெந்து தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதோட நல்லா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். அவ்வளோதான் நம்ம மட்டன் பாயா நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மட்டன் பாயாவை சுட சுட நான் சர்வ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி இந்த பாயாவை பரோட்டாவோட சர்வ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீட்டில் பண்ண ஹோம்மேட் சாஃப்ட் பரோட்டாஸ்க்கு இந்த பாயா பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ஈவன் இங்கே சவுதியில் கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வராங்க இல்லை போட்லக் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சோன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்குறது வந்து இந்த பரோட்டா அண்ட் பாயா செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த மசாலா நம்ம அரைச்சதை வந்து நான் சொன்ன மாதிரி என்னென்ன போடணுன்றதை சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். நெக்ஸ்ட் பரோட்டா பாயாலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பொவெண்டோ குடித்தோம். ஸோ யாருக்கெல்லாம் பொவெண்டோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்ன தான் பெப்சி, கோக், 7-Up, மிரண்டா இந்த மாதிரி நிறையா இருந்தாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த பொவெண்டோ சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் எப்போ இந்தியாவுக்கு வெக்கேஷன் வந்தாலும் என்னோடய ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக பொவெண்டோ இருக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பொவெண்டோ. அண்ட் என்னடா ஹஸ்பண்டை மீட் பண்ணியாச்சுன்னு சொன்னேன், பட் இன்னும் என்ன நான் சவுதிக்கு போனேனா இல்லை அவங்க இங்கே வந்திருக்கிறாங்களான்றே சொல்லலைன்னு பார்க்குறீங்களா? எஸ், அவங்க தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இப்போது கிங்டமில் 2 வேக்சின் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் வித்தவுட் குவாரண்டைன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, அவங்கள பிக்கப் பண்ண தான் நாங்கள் இப்போ ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு வந்து மிட்நைட் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆச்சு, அவங்க கத்தார் ஏர்வேஸில் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். அண்ட் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா மிட்நைட் ஃப்ளைட்டுன்றதுனால அவங்க தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து காலையில் எழுந்தோ டேடியை பார்ப்போம்னு சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நானும் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன், அண்ட் அவங்க ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது போயிட்டு வந்துட்டாங்களா வெளியேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்காக, பிகாஸ் பிசிஆர் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வெளியே வரத்துக்கு கொஞ்சம் நேரமாகிடுச்சு.
ஸோ அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நியர்லி 6 மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணி. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் டு சீ மை ஹஸ்பண்ட். அண்ட் ஃபைனலி ஹஸ்பண்டை மீட் பண்ணியாச்சு. அண்ட் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஜாலி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் எங்களோட சவுதி அன்பாக்சிங் வீடியோஸ் அண்ட் நாங்கள் கிட்ஸோட ஃபேமிலியாக எங்கெல்லாம் ட்ரிப் போகிறோம் அண்ட் நான் எப்போ சவுதிக்கு போகிறேன்ற வீடியோஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அண்ட் நம்ம சேனல்லையும் ட்ராவல் விளாக்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பட் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் நிறைய ட்ராவல் விளாக்ஸ் வரப்போகுது, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், காமெண்ட் அண்ட் ஷேர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.